முயல் விவசாயம். உலகத்தில் பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சோலை வனத்தை எல்லாம் பாலைவனமாக மாற்றிட்டுருக்காங்க. ஆனால் சீனா தன்னுடைய பாலைவனத்தையே ஒரு பெரிய சோலைவனமாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோமாளி படத்தில் ஒரு வசனம் வருங்க, நாம் மிஷினை எல்லாம் மனிதனாக்கிக்கிட்டு இருக்கோம், இயந்திரத்தை எல்லாம் மனிதனாக்கிக்கிட்டு இருக்கோம், மனிதனை இயந்திரமாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்து வரும் இல்லையா. ஆனால் சீனா அதற்கு நேர் மாறாக செயல்படுதுங்க. இன்றைக்கி இயந்திரங்களோட துணை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் சீனா இயந்திரங்களை நம்பாமல் உயிரினங்களை நம்பி தன்னுடைய பாலைவனத்தையே ஒரு சோலைவனமாக மாற்றியிருக்குதுங்க. முஸ்கிலோ அப்படிங்கிறது சீனாவில் உள்ள ஒரு பாலைவனத்தினுடைய பெயர். 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலவியல் அடிப்படையில் சீனாவே ஒரு பாலைவனமாக தான் இருந்திருக்கு. அந்த வரலாறை சீனர்கள் மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய எச்சமாக இன்றைக்கும் சீனாவினுடைய பல பகுதிகள் வந்து பாலைவனமாக தான் இன்றைக்கி இருக்குது. அந்த பாலைவனத்தினால் எந்த பயனும் இல்லை. ஆனால் உலக மக்கள் தொகையோட போட்டி போடும்போது சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை மிக்க ஒரு நாடு, முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி சீனாவுக்கு எப்போதுமே உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலேருந்தான் அங்கே வந்து ஏற்றுமதி பண்ணுறோம், நாம் தான் ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய உணவில் வந்து தன்னிறைவு அடைய முடியாத ஒரு சூழல் இன்றைக்கும் அவங்களுக்கு இருக்குது. இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுடைய விளைநிலத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தை நாம் ஏன் பயிர் வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பொதுவாக பாலைவனத்தில் எந்த ஒரு பசுமையும் ஏற்படாது, எந்த ஒரு தாவரமும் எளிதில் வளராது. ஏன்னா அதனுடைய வெப்பம் அதிகம், அந்த மணலினுடைய தன்மை எப்படி, அங்கே ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சி இருக்க முடியாது, அதற்கு தேவையான நீரும் நம்மளால் அங்கே வழங்க முடியாது. இப்படிப்பட்ட சவால்களுக்கு நடுவில் சீனா என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல சிறு சிறு பயிர்களை அவங்க வந்து நட்டு பார்க்குறாங்க. மிகப்பெரிய ஒரு தோல்வியை, மிகப்பெரிய ஒரு பொருள் செலவில் அவங்களுக்கு ஒரு வீணாக போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த முயற்சி. இருந்தாலும் அவங்க விடலை. ஏன்னா பாலைவனத்தை சோலைவனமாக்கணும்னா வெறும் செடி கொடிகளை மட்டும் வைத்தால் போதாது. சீனா அரசாங்கம் நினச்சா ஒரே நேரத்தில் ஒரு அடிக்கு ஒரு மரத்தை வந்து எங்கேருந்தாவது எடுத்து கொண்டு வந்து அங்கே நட்டு அதை சோலைவனமாக மாற்ற முடியும். ஆனால் அதற்கு இயற்கை ஒத்துழைக்காது அப்படிங்கிறத அங்குள்ள விஞ்ஞானி ஒருவர் கண்டுபிடிச்சி அந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா சோலைவனம் ஆக்கணும்னா வெறும் செடியை மட்டும் வச்சா போதாது, அங்கே ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும், அங்கே உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் அந்த பாலைவனத்தில் ஏற்படுத்தணும், அந்த உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதை போல ஒரு உணவு சங்கிலியை ஏற்படுத்தினா மட்டும்தான் அங்கே ஒரு காட்டையே நம்மளால் உருவாக்க முடியும், அங்கே ஒரு சோலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். அப்போ அந்த பாலைவனத்தில் எந்த உயிரினம் வாழும், அப்படி வாழக்கூடிய உயிரினம் விவசாயத்துக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கணும், அந்த சூழலை தாங்கி அடாப்டேஷன் ஆகி அந்த வெப்பத்தையும் தாங்கி அங்கே இருக்கக்கூடிய நீரையும் குடித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டு அங்கே முக்கியமாக இனத்தை விருத்தி பண்ணணும். இனம் விருத்தியானால் மட்டும்தான் அந்த ஈக்கோசிஸ்டம் சிறப்பாக செயல்படும். அப்போ அதுக்கு எதை பயன்படுத்தலாம் அப்படின்னோடனே அந்த விவசாயத்துக்கு எதை பயன்படுத்தலாம்னா முயலை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கார். எல்லா முயலும் இல்லைங்க, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரெட் ஹேர்ஸ் முயல் அப்படின்னு ஒரு முயல் இருக்கு, அந்த ரெட்ஸ் ஹேர் முயல் அப்படிங்கிற அந்த முயலை தான் பயன்படுத்தணும், அந்த ஸ்பீசிஸ்க்கு தான் அந்த சக்தி இருக்குங்கிறத அவர் சொல்கிறார். ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த முயலை வந்து வரவழைக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீனா முழுக்க அங்கங்கே முயல் பண்ணைகள் தான் அதிகம். அந்த அளவுக்கு சீனாவில் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதே எது அப்படின்னா முயல்கள் தான். அந்த முயல்களை கொண்டு வராங்க. அந்த முயல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணை ஆழமாக அதனுடைய வேர் எங்கே இருக்குன்னு அந்த வேரை தேடி அது ஓட்ட போட்டுகிட்டே போகும். ஒரு விவசாயி உழ வேண்டிய அந்த உழவு வேலையை அந்த முயலே பார்த்துருது. வானத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கான அந்த ரூட் நாடியூல்ஸ், வேர் முடிச்சுகளுக்கு தேவையான நைட்ரஜன் கிடைக்குது, எல்லா மினரல்ஸும் அது கிடைக்குது. அப்பேற்பட்ட அற்புதமான வேலையை அது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் விதை போட்டோன்னா நேராக அந்த குழிக்குள்ளே விழுந்துடும். ஏன்னா முயல் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அங்கங்கே குழி குழியாக தோண்டி போட்டுகிட்டே இருக்கும். அப்போ விதை தூவும் போது அந்த விதை ஆழமாக விழுவதற்கும் இந்த முயல் காரணமாக இருக்குது.
அதன் பிறகு அது மண் மூடின உடனே அது வந்து முளைத்து வருவதற்கான சூழலையும் அந்த முயலே வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அப்பேற்பட்ட அந்த ரெட்ஸ் ஹேர் முயலை வந்து இறக்குமதி செய்து அதனுடைய இனத்தை உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் முயல்களை ஒரு இடத்துல விட்டு அந்த முயல்கள்னால என்ன ஆகி போச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிட்டாங்க சைனா. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 85% பாலைவனத்தை இன்றைக்கி சைனா சோலைவனமாக மாற்றி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசுமை வந்து இருக்குது. காரணம் அது மனிதர்களை நம்பி அல்ல, முயல்களை நம்பி, இயந்திரங்களை நம்பி அல்ல, முயல்களை நம்பி இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம நாட்டில் இல்லாத விஞ்ஞானிகளாக உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் தலைமை பண்பில் இருப்பதே நம்ம இந்தியர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று கூடி சிந்தித்தால் நிச்சயம் நமது நாட்டில் இது போன்ற ஒரு பெரிய பசுமை புரட்சியை ஏற்படுத்த முடியும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.